வணக்கம் மிர்னாலினி ஜெயமோகன். எப்படி இருக்கிறீங்க? நீங்க வந்து புகழேந்தி இந்த டிராமாவில் நடிக்கல. அப்ப அது எல்லாத்தையும் தாண்டி ஆடியன்ஸ் அதை பார்த்துட்டு இப்ப அத்தை திங்கள் அன்னிலவில் நடிக்க வந்துருக்கேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சின்ன பிள்ளை விளையாடினவே இல்லை மூணு பேர் அவை இப்போ வளர்ந்து வந்து அவை நடிக்கணும். அதில் ஒரு பிள்ளை எங்களோட நடிக்கிறா. அப்போ அதில் அதுதான் இப்போ விதை என்டர்டைன்மெண்ட் அதான் எங்களுடைய குரூப் அதில் என்ன எங்களை இங்கே இங்கே லோக்கல் ஆர்டிஸ்ட்டை வச்சு அவை இங்கே பண்ணி இப்போ சின்ன பிள்ளைகளையும் வளர வளர ஏன்னா நாங்களாம் கூட கலந்து நடிக்கிறது சின்ன பிள்ளைகளாம் வளர்ந்து வளர்ந்து நடிக்கணும். அப்போ அது ஒரு நோக்கம். மற்றது என்னென்னா புகழேந்தியில் நாங்கள் முதல் முறையாக ஒரு பெரிய ராஜ கதை அப்படி ஒரு பிரம்மாண்டம் கொண்டு வந்தேன். அப்போ அடுத்த முறை என்னண்டா அதை இன்னும் பிரம்மாண்டமாக்குறேன்டா திரும்ப ராஜகதை செய்யலாம். அப்போ என்னண்டு ராஜராஜ கதை அப்புறம் பொன்னியின் செல்வன் வந்துட்டு அப்போ என்ன நினச்சோம்னா ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர். இப்போ என்ன அந்த அந்த காலத்தில் வந்த அந்த கடற்புறா ஆயிரத்தில் ஒருவன் அப்படியான படங்கள் அப்படியான இது மாதிரி என்னென்று நாங்கள் லைவ் தியேட்டரில் கொண்டு வரலாம். அதே நேரம் அதுக்குள்ள அந்த ஃபேண்டசி அந்த எலிமெண்ட் அதாவது மந்திரம் அது இது அதோட பிரம்மாண்டமாக ஒன்று மியூசிக் மற்றது கதை நீங்கள் பார்க்க அந்த ஃபேண்டசி எலிமெண்ட் உங்களுக்கு போனாங்களோ அதோட என்னென்ன நாங்கள் விஷுவல் எஃபெக்ட்ஸும் கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். அப்படித்தான் பெரிய பிரம்மாண்டமாக கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். இந்த முறை நீங்கள் வந்து புகழேந்தியிலே நடிச்சிருந்தீங்க. ஆமாம் ஓகே. இப்போ ஒரு ஒரு கோவிட் காலங்களாக மாறி கோவிட்லேருந்து நாங்கள் ரிக்கவர் ஆகி இன்னொரு தரம் விதை என்டர்டைன்மெண்ட் வந்து அட்லீஸ்ட் திங்கள் அன்னிலவில் நடிக்கிறோம். இப்போ இந்த மூவிஸ் வேற ஃபேண்டசி நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஸ்டேஜ் ஷோக்கு ஒரு ஒரு லோக்கல் ப்ரொடக்ஷனுக்கு ஏன் நாங்கள் இங்கே வந்து பார்க்கணும்? ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அ லோக்கல் ப்ரொடக்ஷன் அரௌண்ட்மெண்ட் நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, ஒரு நல்ல கேள்வி. உண்மையிலே எங்களுடைய முக்கியமாக இந்த ஒரு இந்த மேடையில் நடக்கிற நிகழ்வு தான் உண்மையிலே ஒரு உயிருள்ள நிகழ்வாக இருக்கு. நாங்கள் உயிருள்ள மனித உயிர் உயிர் அந்த கலைக்கு உயிர் இருக்கு. இந்த கலை மேடையில் பார்க்கின்ற பொழுது கிடைக்கிற அனுபவம் நிச்சயமாக எந்த படத்திலையும் காட்ட முடியாது. அது ஒரு விஷயம். மற்றது எங்களுடைய இங்கே இருக்கிற இளைஞர்கள் எங்களுடைய இங்கு பிறந்த வளர்ந்தவர்கள் அந்த கலை எங்களோட வடிவங்களை அதை உள்வாங்கி அதை வெளிப்படுத்துகிற பொழுது மிக அற்புதமான ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு உன்னதமான கலைகளை அவர்கள் படைக்கக்கூடியதாக இருக்கும். மற்றது எங்களுடைய பிரச்சனைகளையும் சொல்லக்கூடியது அல்லது எங்களுடைய கலை வடிவங்கள் கூத்துகள் உள்ள நாட்டு கலைகள் எல்லாம் இருக்கின்றன. அது எங்களுடைய அடையாளங்கள். அதைகளை எங்களுடைய இளைஞர்கள் உள்ள சந்ததிகள் உள்வாங்கி அதை வெளிப்படுத்த வேண்டும். மிகவும் தரம் முக்கியமாக எங்களுடைய இளைஞர்கள் பாடல்களை ஆடல்களை எல்லாம் பயில்வார்கள். அதை மேடையிலே கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் கிடைப்பது வெறும் நாட்டக நாட்டிய நிகழ்ச்சியிலே அல்லது ஒரு பாடல் நிகழ்ச்சியிலே பாடிக்கிட்டு போவார்கள். ஆனால் அதை உயிருள்ள ஒரு நாடகமாக வருகின்ற பொழுது அது அவர்கள் இன்னமும் ஒரு படி மேலும் அந்த திறமைகள் வெளிப்படும். இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு டான்ஸ் ஸ்டேஜ், ஆனால் இப்படி ஒரு ஒரு ட்ராமா ப்ரொஜெக்ட் வந்து இதுதான் முதல் முறையா அல்லது முதல் முதல் முறையான டிராமாக்கு செய்திருக்கிறோம், படத்தில் செய்திருக்கிறோம், நடிச்சிருக்கிறோம், செய்திருக்கிறோம். ஆனால் இப்போ ஸ்டேஜில் வந்து லைவாக ஒரு ப்ரோக்ராம் செய்கிறோம்னு சொல்லி சொன்னால் இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் படம் வந்து அது எடுத்து வச்சு போடுற அது டிஃப்ரெண்ட். இது லைவாக ஒரு ஸ்டேஜில் செய்கிறோன்றது ஒரு ஆடுறது வித்தியாசம். இது
பேசி பேசி செய்யறது வித்தியாசம். ஐயோ எனக்கு ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு அனுபவம் ஒரு சின்ன குழு ஒரு 10 பேர் ஆடுறதுக்கு 60 கலைஞர்கள் நடிக்கிறது சரியான டைம்ல நீங்க வந்தது அதுதான் அதுதானே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எல்லாரும் வித்தியாசமானாக்க வெவ்வேறு இடத்துல வந்து செய்யணும் வேண்டியதில்ல பொதுவாக நிறைய பெற்ற ஒத்துழைப்போட நிறையாக்கள் சேர்ந்து செய்கிறதுல வித்தியாசம் இருக்கு அதுல ஒரு நல்ல ஒரு இதை படிக்கிறேன் கூத்துக்கலையை பற்றி சொன்னீங்க இந்த நாடகத்துல கூத்து கலைக்கான ஒரு ஒரு அம்சம் அல்லது ஒரு எலிமெண்ட் இருக்கு அல்லது அதை பெர்ஃபார்ம் பண்றீங்க நிச்சயமாக அது இந்த கூத்து என்னுடைய இந்த நாடகத்திலே என்னுடைய கரெக்டர் என்னுடைய அந்த கரெக்டரே கூத்து நான் ஒரு கூத்து அண்ணாவியராக அறிமுகமாக்குறேன் ஒரு கூத்து நடப்பதற்கு ஒரு கூத்தை பார்க்கிற வருபவர்கள் நான் அந்த கூத்தை செய்வதாகத்தான் அந்த கதையிலே வருகிறது அது எனக்கு விருப்பமாக இருந்தது நிச்சயமாக அந்த கூத்து என்ற விடயங்களை எங்கள் மக்கள் ஒரு கொச்சியாக அந்த கூத்தை பெருமினி அது எங்களுக்கு தொடர்பில்லை என்று தள்ளிவிடுகின்ற ஒரு வளர்ப்பம் இருக்கிறது நிச்சயமாக இந்த கூத்தை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய இளம் சந்ததிகள் அதை உள்வாங்கி அதில் என்ன இருக்கின்ற தேடல்களை கண்டுபிடித்து எங்களை கூத்துக்கலைக்கு அவர்கள் செல்வார்கள் அங்கே தான் எங்களுடைய அடையாளங்கள் இருக்கிறது எங்களை தமிழ் என்ற அடையாளம் தமிழென்ற அடையாளம் கூத்து அதை நாங்கள் பேண வேண்டும் அது இந்த நாடகத்திலே வருவது பெருமை மகிழ்ச்சி நன்றாக இருக்கிறது நீங்கள் சொன்னதை நீங்கள் சொல்கிறத கேட்க எனக்கும் சரியான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஏனென்றால் இது ஒரு ஃபேண்டசி கதை அதில் ஒரு கூத்துக்கான எலிமெண்ட் இருக்குது அப்புறம் ஒரு மஜிக்கல் ஃபீச்சர் ஒன்று இருக்குது இலங்கை மண்டபத்தில் கலைக்கிறோம் இவ்வளோ கம்பினேஷனோடு இருக்குது இதை இந்த ப்ரொஜெக்டை பொறுத்தவரையிலே பழைய புகழேந்தியில் வந்து முழுக்க முழுக்க ராஜா தான் இருக்காங்க இது அப்படியான கதையே இல்லை அப்படின்னு இது ஒரு கற்பனை கதை தான் ஆனால் அதிலே நிறைய விடயங்கள் பிள்ளைகளுடைய ஆளுமைகள் நடிப்புகள் அதில் அவர்கள் எப்படி கதை சொல்லுகிறார்கள் எப்படி கரை ஒரு ஒவ்வொரு பாத்திரங்களும் எப்படி ஒவ்வொருவருடன் தொடர்புகளோடு இருக்கிறார்கள் என்பது நடிக்கிறதற்கு நிறைய வாய்ப்புகள் அங்கே இருக்கிறது அழகாக ஒரு ஒரு படம் பார்த்த உணர்வோடு இந்த நாடகம் பார்த்தவர்கள் செல்வார்கள் ஒரு திரைப்படத்தை பார்த்து திரை அந்த அளவுக்கு மிக அற்புதமாக இதை நெறிப்படுத்தி இருக்கிறார்கள் இணைப்பு செய்திருக்கிறார்கள் அதில் பல அம்சங்கள் கலை அம்சங்கள் நாடகங்கள் நாட்டியங்கள் கூத்து உட்பட பேச்சுகள் அந்த நகைச்சுவைகள் என்று அதுவும் இன்னும் சிறுவர்களும் இதில் பங்கு பெற்றுகிறார்கள் என் போன்ற வயதானவர்களும் பங்கு பெற்றுவது என்பது இது ஒரு ஒரு நல்ல ஒரு ஆரம்பம் என்று சொல்லலாம் இப்படியான கலை முயற்சிகள் தொடர வேண்டும் எங்கள் மக்கள் இதை ஆதரிக்க வேண்டும் நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து இப்படியான முயற்சிகள் செய்வதற்கு நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும் புகழேந்தியிலேயே மோஷன் ஃப்ரீஸ் ஸ்லோ மோஷன் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் இது அப்போ அது இத்தனையும் ஒரு ஃபேண்டசி கதை டெக்னிக்கல் அப்போ இதில் இன்னும் எவ்வளவு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம்ன்றது ஓகே வி கேன் ஆல் வி நீட் டு கம் டு தி என்னென்ன சொல்ல விருப்பம் இல்லை அதை விட பிரம்மாண்டமா அதை விட வித்தியாசமா நாங்கள் ஒன்று ட்ரை பண்ணுறோம் பிப்ரவரி மாதம் 18 நாய்டா பழைய தியேட்டரில் நடக்கிற இருக்குது 6 மணிக்கு சரியாக தொடங்கும் ஹோம்வுட் பெண்டகிலிருந்து வரக்கூடியவர்கள் எங்களிடம் முதலே கான்டாக்ட் பண்ணினா அவர்களுக்கான டிரான்ஸ்போர்ட்டை நாங்கள் உதவி செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இப்படியான எங்களுடைய யங் டேலண்ட்ஸ் என்ற சொல்ல நாங்கள் இதில் கண்டிப்பாக குறிப்பிட வேண்டியது என்னென்றால் 50க்கும் மேற்பட்ட இந்த கலைஞர்களில் 70 வயது கலைஞரும் இருக்கிறார் எங்களுடைய வயதில் மிக சிறந்த 8 வயது சிறுமியும் நடிக்கிறார் அப்போ ஒரு பிறந்த ஆடியன்ஸை இதை நாங்கள் கவர் பண்ணலாம்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆகையால் அனைவரும் எங்களுக்கு வந்து இந்த சப்போர்ட்டை தர வேண்டும் என்று கேட்டுக்கிறோம்